தாயின் கருவில் உருவாகும் போது அந்த குழந்தைக்கான அறிவு சரியாக புகட்டும் போது மாதங்களோ வயதோ ஒரு பொருட்டே அல்ல அப்படின்றத ருஷ்விகாஸ்ரீ வந்து நிரூபிச்சிருக்காங்க. 6 மாத குழந்தை வந்து சில விஷயங்கள் அடையாளம் காண முடியாது. அறிவியல் பூர்வமாவே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு முதல் பெரிய விஷயம் எதுனா கலர்ஸ் தான் தெரியும். குழந்தைகளுக்கு முதல் வந்து கலர்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ரெட் எது, ப்ளூ எது, ஒயிட் எது கேட்டால் தெரியாது. அதே மாதிரி முதல் வந்து குழந்தைகளால எப்படி உணர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளும் நீங்க பாத்துக்கிட்டீங்க, ஏதாவது ஒன்னா எடுத்து வாயில வைப்பாங்க. முதல் உணர்வு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாக்கதான் ஃபர்ஸ்ட் வரும், வாயில வச்சிருவாங்க. அந்த நாக்கின் வரக்கூடிய உணர்வை தாண்டி ஒரு சில அபூர்வ குழந்தைகளால் மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல் மிகுந்து இந்த மாதிரியான உலக சாதனைகளை 6 மாதத்தில் அவங்களால செய்ய முடியும். நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு பெரிய க்ரௌட் இங்க, சோ அதனாலதான் லைவ்ல பண்ண வீடியோவா அனுப்பியிருந்தாங்க. சோ இது பெருமைக்குரிய விஷயம் என்ன தெரியுங்களா, ஒரு குழந்தையுடைய திறமைய முதல் முறையாக அவங்க தந்தை தாயோடு மேடையில பார்க்கணும் மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த மேடை கொண்டு வந்த அவன் தாய் தந்தையை வந்து நான் பாராட்டுறேன். இது எல்லாத்தையும் தாண்டி வினோத் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொன்னா பார்க்கும்போது சைலண்டா இருக்காரு சார். சார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில டாக்டரா இருக்காங்க. சோ அதுக்காக நம்ம கண்டிப்பா இந்தியன் ஆர்மியில நம்ம ஸ்டாண்ட் வருஷம் கொடுப்போம். சோ எல்லாருமே எழுதிட்டு அவங்க சர்வீஸ் வரைக்கும் எல்லாருமே யாருமே பத்தி அவர்கள் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம நிம்மதியா நம்ம தேசத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இரவு பகலை துறந்து தன்னுடைய 6 மாத குழந்தை, முதல் மாதம் பார்த்த குழந்தை 6வது மாதம் ஒரு தந்தை பார்க்கிறார். அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் விஷயம், ஒரு உணர்ச்சி மயமான விஷயம் அது. நாளைக்கு காலையில் கூட மறுபடியும் சார் வந்து நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஷெட்யூல்லையும் தன்னுடைய குழந்தையுடைய திறமை வந்து உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயும் தந்தையும் எடுத்த இந்த சிறப்பை வந்து கண்டிப்பா நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். பாப்பா ருஷ்டிகாஸ்ரீ, நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம். எங்கள் பாப்பாவுக்கு 6 மந்த்ஸ் ஆகுது. இவங்க வந்து 1 to 50 ஸ்கொயர் நம்பர்ஸை வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இது வந்து 1 to 50 ஸ்கொயர் நம்பர் கார்ட்ஸு. இதில் எந்த நம்பர் காமிச்சாலும் பாப்பா ரேண்டமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. 32 ஸ்கொயர், விச் ஒன் இஸ் 32 ஸ்கொயர்? Yes, 32 square. Very good. Good. Next. But which is 42 square? Which one is 42 square? Yes, 42 square. Very good. Next. But which is 9 square? Which one is 9 square? Yes, 9 square. Very good. Super. Next. But which is 50 square? Which one is 50 square? Which one is 50 square? 50 square? Yes, 50 square. Very good, Tango. Super. Next. But which is 40 square? Which one is 40 square? Yes, 40 square. Very good. Super. Kudu. Next. Patta which is 23 square? Which one is 23 square? Yes, 23 square. Very good. Super. Next. Patta which is 17 square? Which one is 17 square? 17 square. Yes, 17 square. Very good. Super. Kudu. Next one. Patta which is 34 square? Which one is 34 square? Yes, 34 square. Very good. Kudu. Super. ஒரு குழந்தைக்கு வருதுன்னா அது நேரடியாக இறைவன் அந்த குழந்தைக்கு கொடுக்கிற ஒரு ஆற்றல். 6 மாதத்தில் இப்படி ஒரு சாதனை இந்த குழந்தை பண்ணியிருக்கா, 6 வயதில் இந்த குழந்தை எப்படி இருந்திருப்பாருங்க, தன்னுடைய 60வது வயதில் எப்படி இருந்திருப்பாருங்க, தன் தேசத்தை வந்து அறிவியல் ரீதியாக கணிதவியல் ரீதியாக ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தை பார்த்துருக்கோம். கூடிய விரைவில்
Thank you.